சரி, அடுத்தது வந்து அரசியலுக்குள்ள ரொம்ப உதயநிதி வந்து பிரச்சாரத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை பிரச்சனைகள் என்ன, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, இதை பற்றி எதுவுமே பேசுறதில்லை. எடப்பாடி வந்து அமித்ஷா பார்த்தாக்கா மோடியை பார்த்தா படுத்துக்குவார், இங்கே வந்து சசிகலா பார்த்தா முட்டி போட்டுக்குவார், இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது வந்து அவர் வந்து அடிமைன்றது, அப்புறம் வந்துட்டு பாதம் தாங்கின்றது, இப்படிதான் தொடர்ச்சியாக வந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. செங்கல்ல ஒன்று காட்டிட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி இல்லாத ஒரு பிரச்சனை அவங்கக்கிட்ட ஆழமா இல்லை அப்படின்றது இருக்குல்ல, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவங்களுக்கு அதான் நான் சொல்றேன், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கே மக்கள் பிரச்சனை தெரியும். பதநீரை குடிச்சு போட்டு இல்ல சுகர் கலந்துருக்கீங்களான்னு கேட்டவர் தானே அவரு. கரும்பு காட்டுக்குள்ள யாராவது கான் தேடி போட்டு போவாங்களா ஷூ போட்டு? மக்கள் பிரச்சனை ஒண்ணுமே தெரியாது. பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் பான் வித் கோல்டன் ஸ்பூன். அவங்களுக்கு மக்கள் பிரச்சனை என்ன தெரியும்? எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாதிரி மக்கள் பிரச்சனையில கஷ்டப்பட்டு மக்களுடைய துயர் தாங்கி துயரை கேட்டு வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கிடையாது. சொத்தை காப்பாதுங்கிறதால அரசியல் இருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் பிரச்சனை என்னங்க தெரியும்? இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க அடுத்து நிறுத்துனீங்க. காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும், இன்னும் பேசுறது நிறைய இருக்கு. அடுத்தடுத்து நிறுத்துறீங்க. காரணம் என்ன? மக்கள் கஷ்டப்படுறாங்க. மக்கள் கஷ்டத்துக்கான காரணம் கம்யூனிஸ்ட் தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க தான் இப்ப தடுத்து நிறுத்தீங்க. அடுத்தடுத்து கேள்வி கேட்கணும்ட்டு. ஸோ அப்ப அப்ப இந்த மக்கள் படுற இது இந்த பிரச்சனை வருது. இப்ப ஸ்டெர்லைட் போராட்டம் இருக்கு அப்படின்னா இந்த இந்த பிரச்சனைக்கான மூல பேர் எங்க இருக்கு? யாரு இதை திறந்து வச்சாங்க? யாரு இதை அடிக்கல் நடந்தாங்க? எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் போய் அவங்கள நிராகரிச்சு நம்மளுடைய மண்ணை வந்து வேட்டைக்காடாக மாத்திருக்கிறாங்க? கூடங்குளம் அணுக்கழிவு மையம், கூடங்குளம் அணுமின் நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், இப்படி இப்படி எல்லா பிரச்சனையும் வரும்போது நாம் அந்த மக்கள்கிட்ட போய் நேரடியாக பார்க்குறோம். அந்த மக்கள் ஏகப்பட்ட தகவல் சொல்கிறாங்க, அவங்களுடைய சோகங்களை சொல்கிறாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த கருத்துக்களை உள்வாங்குறோம், நம்ம பேசுகிறோம். உறுப்பினர்களும் அத்தனை பேச்சாளர்களும் அத்தனை பொறுப்பாளர்களும் மக்கள்கிட்ட இருந்து வந்தவங்க தான். மாமா சொல்றாள், கோ டு தி பீப்பிள், லிவ் வித் தம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தம் சொல்றாள். மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களுக்கான அரசியலே அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளனு சொல்றாள். மாமா சொன்னாரு, ஆனா எங்களுக்கு அது வந்து இயற்கையா அமைஞ்சது. மக்கள்கிட்ட இருந்து நாங்க வந்திருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் எந்த மக்கள்கிட்ட இருந்து வந்தாரு? எந்த மக்கள்கிட்ட இருந்து? நான் சொல்றேன், சொந்த தொகுதியில உங்க தாத்தா பிறந்த ஊர்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உப்பு தண்ணி குடிச்சா அவன் செத்து போயிட்டு இருக்கிறான். நீங்க நீச்சல் குளம் இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கிறீங்க, நீச்சல் குளத்துல மினரல் வாட்டர் தானே போட்டிருப்பாங்க, இல்ல உப்பு தண்ணி போட்டிருப்பாங்களா? மினரல் வாட்டர்ல நீச்சல் குளத்தை நிரப்பி, நீச்சல் குளத்துல மினரல் வாட்டரை நிரப்பி குளிச்சுட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கும் மக்கள் பிரச்சனை என்ன தெரியும்? தெரிஞ்சா தானே பேசுவாரு, தெரிஞ்சா தானே பேசுவார். மக்கள் கண்ணீர் விடுறானா? நீங்க யாராவது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் முன்னாடி, ஒரு ஒரு வெளிநபர் முன்னாடி வந்து கண்ணீர் விடுவீங்களா? விட மாட்டீங்க. உங்களோட தன்மானம் தடுக்கும். ஆனா எங்க கிட்ட நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக நான் போகும்போது எத்தனையோ வயதானவர்கள், நான் குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லம்மா, எனக்கு பட்டா இல்லம்மா, எனக்கு பட்டா வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. மழை பெய்யும், மழைக்காலம் வரல, மழை பெஞ்சா இல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் இதான் நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு உடனே குறுக்கால கேட்டுறேன்னு சொல்றேன். கேட்கறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா செய்யக்கூடியவங்க கம்யூனிஸ்டுகள், இருக்கக்கூடிய இடத்துக்கு உரிமை வேணும்னு கேட்கறாங்க கம்யூனிஸ்டுகள், போராடக்கூடியவங்க அவங்க இப்படி வச்சிருக்கிறாங்களான்னு தான் கேட்க. ஆமா, நேற்று கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில பரப்புரை போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு அண்ணன் வந்து நிப்பாட்டுறாங்க, ஏமா நாங்க இங்கதாம்மா இருக்கிறோம், ஒரு 20 குடும்பம் இருக்கு, எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்கு, தண்ணி வசதி இருக்கு, கரண்ட் வசதி இருக்கு, ஆனா நாங்கெல்லாம் புறம்போக்குன்னு சொல்றாங்கம்மா, எங்களை இந்த நிலத்தை காலி பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற காரணம் என்ன? பட்டாளு. ஒவ்வொரு தொகுதிக்கு போன இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. மக்கள் வந்து இது கம்யூனிஸ்டுடைய தொகுதி, கம்யூனிஸ்டோட கோட்டை, கோட்டை நான் சொல்றதெல்லாம் கம்யூனிஸ்டோட கோட்டை. அவங்க வந்து சொல்லும் போது ஒரு ஒரு ஆண், அவர் அவர் ஒரு ஆண், எனக்கு இது நாகப்பட்டினம் தொகுதியில் சொன்னவங்க வந்து ஒரு 65 வயது மிக்கவர். அவர் வந்து கண்ணீர் விட்டு சொல்றாரு, நான் குடியிரு, நான் ஒண்டுவதற்கு ஒரு குடிசை இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை. நேத்து கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அண்ணா வந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிறாரு. நான் புறம்போக்கு நிலத்துல இருக்கலாம், புறம்போக்கு நிலத்துல இருக்க எனக்கு ஏன் கரண்ட் பில், கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தாங்க? புறம்போக்கு நிலத்துல இருக்கக்கூடிய எனக்கு ஏன் வந்து ரேஷன் கார்டு கொடுத்தாங்க? புறம்போக்கு நிலத்துல இருக்கக்கூடிய எனக்கு எப்படி தண்ணி வசதி வருது? எனக்கு காலி பண்ண சொல்றாங்க, நீங்க எப்படியாவது வந்து காப்பாத்துங்க, எனக்கு ஏதாவது உறுதிமொழி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இது வந்து கம்யூனிஸ்டுகள்ட்ட தானே கேட்கணும், கம்யூனிஸ்டுகள் தானே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போராடி உரிமை. அவங்க வர்றதே இல்லையே, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், மா செல்வராஜ் தன்னை வந்து நான் தான் இப்ப எம்பி, 4 முறை நான் எம்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் மக்களுக்கு தெரியும் அவர் மா செல்வராஜ், 4 முறை இவரை தன் தேர்ந்தெடுத்தோடு. இங்க மக்கள்
அரசியல் கட்சிகளுடைய அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள் பார்த்து வாக்களிக்கிறது போயிருச்சுல, சின்னத்தை பார்த்துல. இல்லை, மக்கள் இவ்வளவு வேதனைகளை சொல்கிறதா சொல்ல வரீங்க, நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் இருக்கும்போது பார்த்தது தான் பேசுகிறீங்க, இது வந்து இதுக்கான பதில் என்ன இருக்கும் நீங்கள் கம்யூனிஸ்ட் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வந்து கம்யூனிஸ்ட் மார்க்ஸோட சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க, மார்க்ஸோட சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க, ஏங்கல்ஸோட சித்தாந்தத்தில் இருக்காங்க, ரோசா லக்சன்பர்க் பெண்மணியோடைய சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்கலாம். இவங்க வந்து திமுகவினுடைய ஒரு தொழிலாளர் பாசறை, ஒரு தொழிற்சங்க பாசறையாக தானே இருக்காங்க. அதனால வந்து மக்கள் வேதனை புரியல, மக்கள் கண்ணீர் புரியல. இவங்க படுற அத்தனை திமுக கம்யூனிஸ்டாக இல்லாமல் திமுகவினுடைய கிளைக்கழகமாக இருக்காங்க, கிளைக்கழகமாக தான் இருக்காங்க. சொல்றது தப்பு இல்லைங்களா அவங்கள? ஏங்க, அதானங்க உண்மை, அது உண்மை இல்லையா? அதானே உண்மை. எப்படி உண்மைன்றீங்க? ஏங்க, இப்போ நான் இப்போ ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியில் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு ஒப்பந்தம் இருக்கும், கருத்தியல் ரீதியான ஒரு உடன்பாடு இருக்கும். தேர்தல் வந்து அவங்க தான் போட்டிடுவாங்க, அவங்க போட்டிட்டு அவங்களே அவங்கள வாக்கு சேகரித்து அவங்க வெல்லுவாங்க. இப்போ ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சியில் ஒரு இளைஞர் பாசறை பொறுப்பாளர் வந்து போட்டிடுறாப்புல, தொகை வேணும். அப்போ என்ன செய்யும், கட்சியுடைய தலைமையிலேருந்து காசு வேணும், காசு வேணும். இப்போ இளைஞர் பாசறை பொறுப்பாளர் போட்டிடுறாருப்பா, அவரை வெல்ல வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் தலைமையிலேருந்து இவருக்கு வந்து 15 கோடி கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து வெல்லுங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு கொடுத்தது, 2 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு கொடுத்தது. ஒருத்தருக்கு 15 கோடி, ஒருத்தருக்கு 10 கோடி. புரியுதா? நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் சொந்த தொகுதியில், உங்கள் சொந்த காலில், உங்கள் சொந்த பணத்தில், நீங்கள் உண்டியல் குழிக்கு சேர்த்து வச்ச பணத்தில் நீங்கள் வந்து தேர்தலில் போட்டிடணும், தேர்தலில் சந்திக்கணும். திமுக கிட்ட வந்து காசு வாங்கி போட்டிடுறீங்க அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கு நான் தொழிற்சங்க அணியாக இருக்கேன், உங்களுக்கு நான் தொழிற்சங்க கம்யூனிஸ்டா இல்லை, ஒரு கிளைக்கழகம். அப்புறம் நீங்கள் கிளைக்கழகமாக இல்லைன்னா நீங்கள் எதுக்கு உங்ககிட்ட காசு வாங்கினீங்க? இந்த 2024 எத்தனை கோடி வாங்கினாங்கிறது தேர்தல் கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும்.